எனக்கு இந்த ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா என் ஃபேஸ்ல வந்து ஒரு டல்னஸ் தெரியல. இது ஆன்மீகத்தை பத்தி இவங்க ரெண்டு பேரும் போட்டி போறாம அது வேற. நாங்க என் குழந்தை நாளைக்கு அவனுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. நாளைக்கு இவங்க சொன்ன வார்த்தையை வேற யாருன்னா சொன்னா என் புள்ள தாங்குவானா? ஏன்னா நம்ம இவ்வளோ பண்றோம், பண்றதெல்லாம் வேஸ்டா? இன்னமும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. குழந்தை அந்த பிஞ்சு குழந்தை, அதுகிட்ட என்ன என்ன கண்டுட்டீங்க? இந்த மாதிரி ஆள் சத்தியமா சும்மாவே விடக்கூடாது. இப்ப சொல்ல மாட்டாங்க கலை சூனிய வைடானு. என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் காளி இருக்கு. நீங்கள் பொம்பளை பிள்ளைங்களை அசால்ட்டாக நினைச்சு தொட்டுறாதீங்கடா. நீங்கள் தொட்டிங்கன்னா உள்ள இருக்க ஏன் காளியை சொல்கிறோம், காளி வகுந்துருவா. கண்டிப்பாக இந்த இடத்துல காளி அவங்களுக்கு சபதம் எழுதுவாங்க. எல்லா கப்பல் மாதிரியும் நீங்களும் பீச்சில் தான் அலோவ் பண்ணியிருக்கீங்க போல. ஆமா, இந்த தருணத்தை வந்து மறக்கவே முடியாது. பயங்கரமா அலோவ் பண்ண, கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த பீச்சு பார்க்கு இந்த மாதிரிலாம் போறது உங்களோட வாழ்க்கையிலேயே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு டே இதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் ஒரு 10 தடவைக்கு மேல தாலி கட்டிருக்கேன் பா உங்களுக்கு. எனக்கு அப்பயே ஐயர் சொன்னாரு, டே நல்ல நேரம் முடிய போது தாலியை கட்டுறான்னு. அவர் நல்ல நேரம் முடிய போது சொன்னாரு. இப்படி பாத்துருக்கீங்களா கல்யாணம்? காலையில கல்யாணம், சாயங்காலம் வளகாப்பு பிளஸ் ரிசப்ஷன். கரகாட்டக்காரனோட வைஃப் வந்து என்ன மஞ்சக்கரில் தானே போட முடியும் அப்படின்னு ஒரு மாதிரி இலக்காரமான பார்வை. எனக்கு இருக்கிற நகை எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துருவேன். அதை வச்சு எனக்கு ஒரு செயினை வாங்கி கொடு, எனக்கு அது மட்டும் போதும், வேற எந்த நகையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு வாங்கினப்ப எடுத்த அந்த தருணம் அது. முதல்ல இருந்த அப்பா வேற, இப்ப இருக்கிற அப்பா வேற, வேற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்காரு. குழந்தைங்க மிஸ் பண்றாங்க. ஆரம்பத்துல இருந்தே நிறைய நெகட்டிவிட்டிஸ் உங்களை சுத்தியே இருக்கு. அந்த நெகட்டிவிட்டிஸ்க்கு ஸோ உங்களோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கமெண்ட் செக்ஷன்லயும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்க மனைவி வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஆஃப் ஸ்கிரீன்ல பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க. எங்க பார்த்தாலே நெகட்டிவிட்டி, உங்களோட கேள்வியும் நெகட்டிவிட்டியாவே இருக்கு. இதனால இன்னும் நான் ப்ரெஷர் ஆயிருவோம் போல அப்படின்னு. எவ்வளவு நெகட்டிவிட்டி இருந்தாலும் எங்க கூட ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கு. இருந்தாலும் வந்து நம்மள குழந்தைய வச்சு இழிவுபடுத்தி பேசுறது. எனக்கு இந்த ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா என் ஃபேஸ்ல வந்து ஒரு டல்னஸ் தெரியல. ரெண்டு நாளாக என்னாச்சுன்னா இங்கே இந்த இடத்துல பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப யோசிச்சு யோசிச்சு நைட்டில் தூக்கம் இல்லை. இன்றைக்கும் தூக்கம் இல்லை. 4 மணிக்கு படுத்தேன், எனக்கு பேபி இருக்குது, தூக்கமும் முடியாது, தூங்கவும் முடியாது. இதில் இந்த டென்ஷன் வர போட்டு போட்டு ரொம்ப மனசே உடஞ்சிச்சு. இது ஆன்மீகத்தை பற்றி இவங்க ரெண்டு பேரும் போட்டி போகாமல் அது வேற. நாங்கள் என் குழந்தை நாளைக்கு அவனுக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. நாளைக்கு இவங்க சொன்ன வார்த்தையை வேற யாருன்னா சொன்னால் என் புள்ள தாங்குவானா? இதுக்கெல்லாம் அவங்க கண்டிப்பாக இதோட பலனை அனுபவிப்பாங்க. நெகட்டிவிட்டியெல்லாம் இப்போ கொஞ்சம் ஓரந்தள்ளி வச்சுட்டு சில பாசிட்டிவாக சில விஷயங்கள் பேச போகிறோம். சில ஃபோட்டோஸ் எல்லாம் நான் காமிக்க போகிறேன், உங்களோட பழைய ஃபோட்டோஸ் எல்லாம். அதோட மெமரிஸ் இப்போ ஏதாவது ஒன்று ஞாபகம் கண்டிப்பாக இருக்கும். எல்லா மெமரிஸுமே அப்படியே ஸ்டோராக இருக்கும் இல்லையா? ஸோ அதோட மெமரிஸ் மட்டும் இப்போ ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு உங்களோட இன்ஸ்டாகிராமில் போய் ஆராய்ஞ்சு பார்த்ததில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கீங்க. இது ஒரு பீச் ஓரத்துல எல்லா கப்புள் மாதிரியும் நீங்களும் பீச்ல தான் அலோவ் பண்ணிருக்கீங்க போல. ஆமா, இந்த தருணத்தை வந்து மறக்கவே முடியாது. இந்த போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த நினைவுகள் கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை நீங்க இந்த ஸ்டில் காட்டுவீங்கன்னு. ஏன்னா நாங்க முதல் முறை பீச்சுக்கு போயிட்டு ரொம்ப ஹாப்பியா வந்து ஓடி பிடிச்சலாம் விளையாடி நல்லா பயங்கரமா அலோவ் பண்ண, கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். சோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த பீச் பார்க் இந்த மாதிரி தான் போறது. எங்க லவ் பண்ண டைம் கொடுத்தா தானே ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே தாலி கட்டிட்டீங்க. அதுக்குள்ளே கொரோனா போட்டு அதுலயே முடிச்சாங்க. சோ கொரோனாக்கு முன்னாடி பீச்லாம் போயிட்டு சந்தோஷமா இருந்த தருணம் அது. சோ உங்களோட வாழ்க்கையிலேயே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு டே இதுன்னு நினைக்கிறேன். அதாவது இது ஸ்பெஷல் இல்ல, அது வந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த அம்மா கோயில் தான் அது. அவ முன்னாடி திரும்பி என் கழுத்துல தாலி ஏறணும்னு சொல்லிட்டு இது வந்து 2வது வாட்டி இவர் என் கழுத்துல தாலி கட்டின தருணம். ஆக்சுவலி நான் ஒரு 10 தடவைக்கு மேல தாலி கட்டிருக்கேன். ஆமா, நாங்க ஃபர்ஸ்ட் டைம் தாலி கட்டிக்கிட்டோம், அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலி முன்னாடி, அப்புறம் இவங்க ஃபேமிலி ஒரு தடவை எடுத்துட்டு போவாங்க, மாத்தி மாத்தி அப்புறம் கோயில ஒரு தடவை எடுத்துட்டு போவாங்க அப்படி அந்த மாதிரி. ஏன்னா எல்லாம் அவங்க ஃபேமிலி பழனி, நம்ம சென்னை. ஸோ ரொம்ப தூரம். பட் ப்ராப்பர் மேரேஜ் இது, ப்ராப்பரா இவங்க அந்த அம்மா முன்னாடி மேரேஜ் நடந்துச்சு. இது வந்து இந்த கல்யாணி ஈஸ்வரி அந்த சுவாமி முன்னாடி
தாலி கட்டினதா அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. அம்மா நான் தெரியாதனமா மறைச்சு பண்ணிட்டேன், விளையாட்டுத்தனமா பண்ணிட்டேன். ஆனால் திரும்பியும் உன்கிட்டயே வந்து உன் முன்னாடி தான் ப்ராப்பராக வந்து கல்யாணம் பண்ணணும்னு நீ கொண்டு வந்துட்ட, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு ரொம்ப அதுலயே பார்த்தா தெரிஞ்சா அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஆனந்தமா இருக்கும் எனக்கு. ஓகே, எனக்கு அப்பயே ஐயர் சொன்னாரு, டேய் நல்ல நேரம் முடிய போது தாலியை கட்டுறான்னு. அவர் நல்ல நேரம் முடிய போது எனக்கும் தான் சொன்னாரு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது என்னது போட்டோ ஷூட்டு? அது சீமந்தத்துக்கு. அது அது வந்து காலையில வந்து அந்த தாலி அம்மா முன்னாடி, ஈவினிங் வந்து அந்த ஃபங்க்ஷன், ரெண்டுமே ஒன்னா வச்சுட்டாங்க. ஏன்னா கொரோனால எங்களுக்கு கல்யாணம் ஆனதுனால யாரையும் இன்வைட் பண்ணி பாத்துருக்கீங்களா? கல்யாணம் காலையில கல்யாணம், சாயங்காலம் வளகாப்பு பிளஸ் ரிசப்ஷன், வளகாப்பு பிளஸ் ரிசப்ஷன். சூப்பரா இருந்திருக்குமே. வர முடியல, இங்க இருந்து 2 மாசத்துல அங்க போயிட்டேன், கோயம்புத்தூர் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு சென்னைக்கு வந்து அந்த அம்மா முன்னாடி என்னோட ஆசைக்காக பண்ணி அதுக்கப்புறம் ரிசப்ஷன் வச்சு. நான் ஃபஸ்ட்டு பேபி எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் தானே இல்லையா? அந்த ஒரு மூமெண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் என் வாழ்க்கையில். இதை விட ஒரு பெரிய சந்தோஷத்தை அந்த டேவை தவிர வேற எந்த டேவும் கொடுத்துருக்காரு இல்லையா? அது அந்த டே எப்போ எப்படி இருந்துச்சு அந்த டே? அந்த டே வந்து ஜனவரி 30 என் பாப்பா பிறந்த டேட். அது அதாவது பெண்கள் நார்மல், அதாவது சுக பிரசவம் என்பது நார்மலாக நடக்கும், ஆனாலும் அங்கே வந்து சின்ன ஒரு மார்க் பண்ணுவாங்க. ஸோ என் பிள்ளை பிறந்த சந்தோஷத்தில் அது வந்து பச்சையாக தான் அந்த தையல் போடுவாங்க, அது கூட எனக்கு தெரியல, அந்த வலி கூட தெரியல எனக்கு. அவளோட முகத்தை பார்க்கணுன்ட்டே ஏங்கிட்டு இருந்தேன் நான். ஸோ அந்த தருணத்தை வந்து என்னால் மறக்கவே முடியாது. எனக்கு மூணு குழந்தை, 2 குழந்தைக்கு இருந்த மாதிரி அந்த குழந்தைக்கு கிடையாது. அது ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா அவ்வளோ ஏங்கினேன். அந்த குழந்தை யார் மாதிரி, என்ன மாதிரியா, ஹஸ்பண்ட் மாதிரியான்னு வேற. ஸோ அது மறக்க முடியாத ஒரு தருணம். முதல்ல இருந்த அப்பா வேற, இப்போ இருக்கிற அப்பா வேற, வேற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்காரு. குழந்தைங்க மிஸ் பண்றாங்களா? அவரை பழைய கலைய மிஸ் பண்றாங்களா? அவர் இல்லை இல்லை, அவர் வந்து நிறைய மேக்கப் போட்டு திடீர்னு நாட்டுப்புற கலைஞரா கரக மேக்கப் போட்டு கரகாட்டக்காரராக நிற்பாரு, திடீர்னு அம்மன் விஷம் போட்டு அப்படி நிற்பாரு, அம்மனாக நிற்பாரு. இப்போது சாமி இந்த கெட்டப்பில் இருக்காரு. ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம அப்பா வந்து ஒரு கலைஞர்னு சொல்லிட்டு இப்போவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் என்ன கெட்டப் போட்டு வந்தாலும் என் பிள்ளை அப்பா அது நீதானே அப்படிங்கிறாளே. வீடியோ பார்த்துட்டு அப்பா வந்துட்டாரு, அப்பா அவங்களுக்கு வந்து தெரியல, இன்னுமா ஒரு அப்பாவா தான் தெரியுது. இவர் வந்து பயம்லாம் கொடுத்துவாரு, என்னென்னமோ பண்ணுவாங்க, அதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. முடிய விரிச்சு போட்டு பயன்படுத்த என்ன ஏரியால பார்த்தா பயந்து ஓடுறாங்க, என் பிள்ளைய முடிய விரிச்சு போட்டு அப்படி பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தீங்க, ஒரு நியூஸ் பேப்பர் கிளிப்பிங், நீங்கள் வந்து உலக சாதனை பண்ணது. ஓகே, இதை பற்றி எனக்கு நிச்சயமாக நான் தான் பேசணும். அப்போ இருந்தே பார்த்தீங்களா காளி எங்களை பின்தொடருது. ஆக்சுவலி அதில் நான் கருப்பசாமி வேஷம் போட்டிருக்கேன், என் மனைவி வந்து காளி வேஷம் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாரையும் சாதிக்க வைக்கிறோமே, மனைவியை சாதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களையும் வெளியே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் வந்து ஐடியா நாங்களாம் தேடிட்டுருக்கோம். அப்போ இவளே ஐடியா சொல்கிறேன், ஓகே நான் காளி வேஷம் போட்டு ஆடுறேன். எல்லா பெண்களுக்குள்ளேயும் காளி இருக்கா? காளி இருக்கிறான்னு நிரூபிக்கிறோம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நேற்று இப்போ இந்த 2-3 நாளாக ஒரு இஷ்யூ நடந்துட்டுருக்கு, இதுக்காக தான் நாங்கள் அன்னைக்கு அந்த விஷயத்தை பண்ணது. என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் காளி இருக்குது. நீங்கள் பொம்பளை பிள்ளைங்களா அசால்ட்டாக நினச்சி தொட்டுறாதீங்கன்னா, நீங்கள் தொட்டிங்கன்னா உள்ளே இருக்க ஏன் காளியை சொல்கிறோம், காளி வகுந்துருவா, ஆவேசமாக வந்து உன்னை வகுந்துருவா, பெண்களை நீ தவறாக பார்க்காத, பெண்களை தவறாக தொடாத, அவங்கள பாலியல் ரீதியாக துன்புறுத்தாதன்னு சொல்லிட்டு காளிக்கு துணையாக யார் இருப்பா அப்படின்னா எப்பயுமே கருப்பர் இருப்பார். இந்த பெண் தெய்வங்களுக்கெல்லாம் கருப்பர் இருப்பார். ஸோ நீ காளி போட்டாடு, நான் கருப்பம் போட்டாடுன்னு சொல்லிட்டு கண்ணாடி செல்ல நிறை மாத கர்ப்பிணியாக, அதாவது டெலிவரிக்கு 5 டேஸ் தான் இருக்கு, 5 டேஸ்க்கு முன்னாடி கண்ணாடி செல்ல அந்த அம்மா வந்து அப்பையிலேருந்தே தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. காளி வந்துருது அப்பயே வருது எங்கள்கிட்ட, அப்பையிலேருந்தே தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ கண்ணாடி செல்ல ஆடி ரெக்கார்ட் பண்ணாங்க. நம்ம எவ்வளவு பெண்களை வெளிய கொண்டு வந்தோம், பெண்களுக்காக எவ்வளவு தான் நம்ம போராடினாலும் இப்ப கூட ஒரு சிறுமிய, அதாவது நம்ம இந்த இஷ்யூனால எனக்கு அந்த குழந்தைய வந்து நான் நேத்து தான் பார்த்தேன். நேத்து நான் உங்களுக்கு நியூஸே நான் பார்க்கறது இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சோஷியல் மீடியா நம்மள பத்தி இவ்வளோ ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த குழந்தைய பார்த்தப்ப நேத்து எனக்கு அப்படியே மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நம்ம இவ்வளோ பண்றோம், பண்றதெல்லாம் வேஸ்டா, இன்னமும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. குழந்தை அந்த பிஞ்சு குழந்தை, அதுகிட்ட என்ன என்ன கண்டுட்டீங்க,
இந்த மாதிரி ஆள் சத்தியமா சும்மாவே விடக்கூடாது. சட்டம் அரசு இதெல்லாம் எதுக்கு இருக்கு? அவங்க பண்ணணும், அத தூக்கு மாட்டி தொங்க விடுங்க, தண்டனை கொடுத்துடணும், அவ்வளவுதான். அப்பதான் மத்த குழந்தை நமக்கு கோவில் தாங்கவே முடியல. அந்த குழந்தைய சொன்னாங்க, நான் அதை சரியா கூட பாக்கல, என்னால அது எனக்கு ரெண்டு பெண் குழந்தை இருக்குது, இப்ப வேற ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்கு, குழந்தைங்களாம் வேற காணாம போகுது அப்படின்னு பார்த்து பார்த்து வச்சுட்டு இருக்கிறோம். இவ்வளோ பெண் குழந்தைங்களை வந்து நம்ம பத்திரமா வயிற்றுல நெருப்பை கட்டி வச்சு அப்படி பத்திரமா குழந்தைங்களை பார்த்து ஒரு ஒரு நிமிஷத்துல இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த குழந்தை எவ்வளவு சித்திர, அது எப்படி தாங்கிக்க முடியும்? ஒரு பெத்த தாயால நான் சொன்னேன், என் பிள்ளை கண்டிப்பா இந்த இடத்துல காளி அவங்களுக்கு சபதம் எழுதுவா, அவங்களுக்கு அவங்களோட விதியை மாத்தி முகத்தை பார்க்க நான் அவ்வளோ ஆர்வம். அந்த இப்ப என் பிள்ளைக்கு நடந்தாலும் அதானே எனக்கு எவ்வளோ வேதனை, என் குழந்தைய முகத்தை பாக்குறதுக்கு என்னோட வழி கூட தெரியாம போயிடுச்சு அந்த செகண்ட். அப்படி குழந்தைங்களை நம்ம பாத்துக்கிறோம், இந்த மாதிரி பண்ற மனுஷனுங்களை சும்மாவே விடக்கூடாது. இவனுங்களுக்கு கொடுக்குற தண்டனை தான் மற்றவன் பார்த்து தொட நடுங்கணும். ஸோ இது இன்னும் எவ்வளோ காலம் நடக்க போகுதுன்னு தெரியல. நம்மளும் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், எவ்வளோ பண்ணுறோம், இதுக்கான சரியான தண்டனை ஏன் இந்த அரசாங்கம் எடுத்துகிட்டு வர மாட்டேன்னு தெரியல. ஒவ்வொரு கொடுக்கலான்னு இருக்கேன் நான். இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஸோ உங்களோட இந்த ஒரு ஆர்டிக்கல் பார்த்ததும் இதை பற்றி கண்டிப்பாக உங்களிடம் கேட்டே ஆகணும். எங்களை பற்றி நீங்கள் வரலாறு ஃபுல்லாக பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மக்களுக்கான போராட்டங்கள், மக்களுக்கான விழிப்புணர்வுகளாக தான் நாங்கள் பண்ணியிருப்போம். நாங்கள் எல்லா விஷயமே மக்கள் சேவையாதான். இப்ப கேட்டது எனக்கு இன்னமும் சங்கடத்தை உருப்படுத்துது. எனக்கு ரொம்ப கஷ்டமா நேத்த இறுதி சடங்கு பார்த்தேன். என்ன ஏதுன்னு எனக்கு சரியா தெரியல. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ப்ரெஷர். அதுக்கப்புறம் கேட்டப்பதான் தெரிஞ்சு இந்த மாதிரி சாக்கு பையில கட்டி போட்டு குழந்தைய சித்திரவதை. ஐயோ, அதே இருந்தால காதால கூட கேட்க முடியல. பெண் குழந்தைய வச்சிருக்கிற பெற்றோர்களுக்கு தான் தெரியும் அதோட வேதனை வலி என்னன்னு. அவங்க அவங்க என்ன வேதனை அனுபவிக்கிறாங்களோ அதை பார்க்குற எனக்கும் அது வேதனை தான். கண்டிப்பாக சும்மாவே விடக்கூடாது. இதுக்கு மேலே இந்த மாதிரி குழந்தைங்க யாருக்குமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அதுக்கு தக்க நடவடிக்கை எடுங்க தயவு செஞ்சு. அப்படியே அடுத்த ஃபோட்டோ பாப்பாவோட இருக்கிறது. கேரளா கேரளா பறந்துட்டா இல்லையா, அதனால மூணார் ட்ரிப்பு கிளம்பிட்டோம். எல்லாம் ஃபேமிலி பசங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு போயிட்டு பயங்கரமாக அவளை வச்சுட்டு நல்லா ஃபுட்டேஜ் எல்லாமே எடுத்துட்டு செம்ம என்ஜாய்மெண்ட். அது எங்களுக்கு எப்பயுமே கேரளா ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னொன்று, நான் தேனி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறனால அந்த தேனி சூழல் அந்த அதுலேருந்து பக்கத்தில் தானே கேரளா ஃபுல்லாக, அந்த இயற்கை சூழல் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அங்கே நிறையா ரிலேஷன்ஸ்லாம் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் இருக்காங்க. ஸோ அங்கே போய் இருக்கும்பொழுது அவங்களுடைய அந்த கலாச்சாரங்களை நாங்கள் நிறைய எப்பயுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க நினைப்போம். பாசமாக பார்ப்பாங்க. அது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா அப்படியே தாங்கு தாங்கு தாங்குவாங்க. அவங்களுடைய இதே வேறு மாதிரி, கவனிப்பே வேறு மாதிரி இருக்கும். அந்த மக்கள் யாருன்னே தெரியாதவங்க போனாலும் அவங்க சாப்பாடு போடுற கூட்டம்னா அது கேரளா தான், இங்கே மாதிரி இருக்காது. ஸோ அடுத்தது ஏதோ ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அது வந்து இவர் கால் உடஞ்சி திரும்பி ஆடினார், 3 மாதத்தில் ஆடினாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்போது சரி நான் வந்து கோச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். சென்னையில் தான் இருந்தேன், சண்டையில் தான் இருந்தேன். அப்போ வந்துட்டு சரி இவர் கால் உடஞ்சி திரும்பி வராரு ஃபீல்டுக்கு, ஸோ அதை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அவ்வளோ சண்டையிலையும் வந்து வந்தப்ப அந்த ரோஸ் வந்து கொடுத்தாங்க. அடுத்து ஏதோ ஒரு செல்ஃபி. ஸோ ஆமாம், இது வந்து எனக்கு வந்து தாலி செயின் வந்து நான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா எவ்வளோ நகை நம்ம போட்டிருந்தாலும் இப்போ நான் வந்து மஞ்சக்கயிறில் போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அதை போட்டோன்னா பார்த்தீங்கன்னா மக்களோட பார்வை எப்படி இருக்கு, பார்வை தப்பாக இருக்கு. ஒரு கரகாட்டக்காரனோட வைஃப் வந்து என்ன மஞ்சக்கரில் தானே போட முடியும் அப்படின்னு ஒரு மாதிரி எலக்காரமான பார்வை. ஸோ அதனாலேயே வந்து இவர்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு ஒரு தாலி செயின் வாங்கிட்டாப்பா அப்படின்னு. எனக்கு இருக்கிற நகை எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்றேன், அதை வச்சு எனக்கு ஒரு செயினை வாங்கி கொடு, எனக்கு அது மட்டும் போதும், வேறு எந்த நகையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கினப்போ எடுத்த அந்த தருணம் அது. பெரிய ஒரு சந்தோஷம் கிடைச்சது. ஆமா, ரொம்ப சந்தோஷம் அது. ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட். ஆமா, கலை அப்ப சின்ன உள்ள இருக்காள். இல்லை இல்லை, ஆமா சின்னவா இருக்கா வயிற்றுல. அப்ப இது வந்து அப்பதான் நாங்கள் திரும்பியும் வந்து
இது இன்ஸ்டாகிராம்ல வீடியோ தொடங்கின அந்த அந்த டைமிங், அதாவது டிக்டாக் பேன் ஆகுது இல்லையா, ஸோ டிக்டாக் பேன் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நாங்கள் இன்ஸ்டா லைஃப்க்குள்ள வந்தப்ப எடுத்த பிக்காது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட ஆரம்பிக்கிறோம், திருப்பி வைரல் பிடிச்சா அந்த மேக்கப் அந்த ஒரு ஜாலியா அப்ப எடுத்தாங்க. இவ்வளவுதான் இதோட இந்த போட்டோ செக்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கே திரும்ப இந்த பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்துட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன் நானே. இப்போ நீங்க இதெல்லாம் காமிச்சு என்ன பழைய நினைவுகள்லாம் தோண்டிட்டீங்க. ஆனால் இப்போ நினைச்ச மாதிரி லவ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். எனக்கு தான் ஐயோ இருந்ததே போதும், இதுக்கு மேலே வேணாம், எதுவுமே ஒரு காலகட்டம் தான். எனக்கு தான் பழைய நினைவுகள் வராது, பழைய நினைவுகள் வந்தால் தள்ளிலே போடனிலே போட்டேன். ஸோ இருக்கிற மெமரிஸ் வச்சு நம்ம ஹாப்பியாக வாழ்வோம். அதுக்கப்புறம் இருக்கிற நாங்கள் ஜாலியாக இருக்கோம், எங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே கிடையாது. மக்கள் பேசின மாதிரி விட்டுட்டு போயிட்டேன், அதை பண்ணிட்டேன். ஒய்ஃப் பிள்ளைங்க குழந்தைங்களோட சூப்பராக இருக்கும், என் பிள்ளைங்க நைட்டில் சூப்பராக என் கூட விளாடுவாளுங்க, எந்த இஷ்யூஸுமே இல்லை எங்களுக்கு. இவங்களாம் கற்பனை பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப ஹாப்பி. ஸோ ரெண்டு பேரையும் பார்த்து பேசின சில விஷயங்கள் இந்த மெமரி செக்மெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் ரெண்டு பேருக்கும். ஸோ தேங்க்யூ தேங்க்யூ.